ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாஸ் வீட்டுக்குள்ள நாற்பத்தி எட்டாவது நாள் எபிசோட் முடிஞ்சிருக்கு இன்னைக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒரு சில இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதுவும் போரிங்காக தான் போச்சு ஆனால் பாலாஜி தான் வந்துட்டு வினராக இருப்பார் போல் இருக்கே ஏன் வந்துட்டு இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கமலதாசன் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொன்னாருனா பாலா நீங்க மட்டும் வந்துட்டு ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணி விளையாண்டிங்கன்னா அதாவது அந்த டீமை வந்துட்டு டீம் ஸ்பிரிட்ட டாஸ்கோட ஸ்பிரிட்ட வந்துட்டு கெடுக்காமல் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு பெட்டரா இருக்கும் அது உங்களை எங்கேயோ போய் கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமலஹாசன் சொன்னது இது ஒன்று மட்டும் நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வின் பண்ற சான்ஸ் நிறைய இருக்கு அப்படின்றத சொல்ற தான் இருந்துச்சு அது மட்டும் கிடையாது கண்டஸ்டன்ட் எல்லாருமே கூட வந்துட்டு பாலா தான் பெஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளௌ மட்டும் அத்த கட்டி டாஸ்க் இருந்துச்சுல்ல அதில் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு மேல பாலாவுக்கு வந்துட்டு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் கன்ஸ்ட கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள இருக்க போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு பாலாவை பார்த்து தான் பயப்படுறாங்க அப்படின்றதும் நல்லாவே தெரியுது ஸோ மேபி பாலா தான் வின்னர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மற்றவங்களுக்கும் தெரியும் போல ஏன்னா ரம்யா அவங்க வாயாலேயே சொன்னாங்க பாலா மட்டும் டாஸ்க்க சரியா விளையாட அவர் வின்னர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கமலதாசன் சாரும் வந்துட்டு நீங்க கரெக்டா டாஸ்க்கை ஃபாலோ பண்ணி விளையாடிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு சரி வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ள போகலாம் இன்னைக்கு எபிசோட பாத்தீங்கன்னா போன வாரம் முழுக்க எதுவுமே வந்துட்டு சுவாரஸ்யமா நடக்காத காரணத்தினால நம்ம கமலஹாசன் சார் வேலை வந்துட்டு எதுவும் பேச முடியல அப்படி இருந்தும் வந்துட்டு ரெண்டு மூணு டாஸ்க்க வந்துட்டு கொடுத்து மேனேஜ் பண்ணி எடுத்தவொடனே எடுத்தவுடனே வந்துட்டு கமலஹாசன் சார் உள்ள வந்தாரு என்ட்ரி கொடுத்தவுடனே டைம் பத்தி நிறைய பேசியிருந்தார் சோ காலம் வந்துட்டு எவ்வளோ முக்கியமானது அது எங்கெல்லாம் எப்படி மாறுபடும் அதை எப்படி வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கணிச்சோம் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்தை எப்படி கணிச்சாங்க அப்படின்னு பல விஷயத்தை வந்துட்டு கமலஹாசன் அவர்கள் சொன்னாரு அதுக்கப்புறமா ஃப்ரைடே எபிசோட் போனாங்க சோ ஃப்ரைடே எபிசோட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனா தாங்க தெரிஞ்சது எடிட்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எடிட்டர் வந்துட்டு எப்பவுமே மொக்க பிரமோ போடும்போது என்னப்பா இது கண்டென்டே இல்லாத மாதிரி இந்த ப்ரோமோ போறீங்கன்னு சொல்லி கேட்டோம்ல

அதை சாப்பிடாமல் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அது என்னோடதுன்னு நினச்சிருப்பேன் அதுக்காக தான் கேட்டேன் அப்படின்னு ரொம்ப கடுப்பாயிட்டாங்க கோச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க போகும்போதே வந்துட்டு சாப்பிட்ற விஷயத்தில் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத சோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க சோம் வந்துட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அதுக்கெல்லாம் ஏன் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோம் சொன்னார் பட் அர்ச்சனா பயங்கரமாக வந்துட்டு கடுப்பாகி கோச்சிக்கிட்டாங்க அப்படின்றது தெளிவாகவே தெரிஞ்சது அர்ச்சனாக்கு என்ன வயசு சோமுக்கு என்ன வயசுன்றது தெரியல ஏன்னா சோம் வந்துட்டு வாடி பொடின்னு வந்துட்டு அர்ச்சனாவை கூப்பிட்றது கொஞ்சம் வினோதமாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க சரி ஓகே அடுத்த சீன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாலா வந்துட்டு அவர் ஃப்ரெண்டு ரமேஷாருக்கும் வந்துட்டு விஷ் பண்ணுறாரு அதே மாதிரி வந்துட்டு தான் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மந்த்து ஒரு விஷ்ங்க கொடுக்குறாங்க அப்புறமா ஆரியும் அனிதாவும் வந்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரி வந்துட்டு அனிதாவுக்கு எக்ஸாம்பிளை வச்சே வந்துட்டு செம்மையாக நோஸ் கட் பண்ணிட்டார்னா பார்த்துக்கோங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை பற்றி ஆரி பேச வராரு அதுக்கு எக்ஸாம்பிளாக வேறு ஒரு ப்ராப்ளம் நடந்ததை சொல்லும்போது அனிதா என்ன பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் அதை பற்றிலாம் பேசாதீங்க நமக்கு நடந்ததை மட்டும் பேசுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத அப்படின்றாங்க சோங் ஐ மீன் ஆரி மறுபடியும் பேச வரும்போது அத பத்தி பேசாதீங்க ப்ரோ எனக்கு வந்துட்டு சொல்லுங்க நீங்க என்ன மட்டும் ஸ்ட்ரெய்டா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அனிதா சொல்ல ஆரி வந்துட்டு பேசி முடிக்கிறாரு அதுக்கப்புறமா அனிதா வந்துட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றாங்க உங்களை பத்தி அங்க சொன்னது ஏதோ ஃப்ளோவில் வந்தது அதுக்கு அவங்க கை தூக்குனது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரும்போது ஆரி வந்துட்டு நோஸ் நோஸ்கன் பண்றாரு சும்மா அதெல்லாம் பேசாதீங்க எங்கிட்ட பேசவங்க மட்டும் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஆரி சொல்ல அனிதா வந்துட்டு கடுப்பாகறாங்க அப்பதான் ஆரி வந்துட்டு கரெக்டாக சொல்றாரு இப்போ தெரியுதா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன் அப்போ நீங்கள் வந்துட்டு வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுங்க இப்போ நான் அதை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இரிட்டேட் ஆகுது நீங்கள் எப்படி கத்துறீங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அனிதா அவர் நோஸ் கட் பண்ணாரு அனிதா வந்துட்டு அதுக்கு வந்து டேபிளில் சாரின்னு எழுதிட்டு போனாங்க இதுதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு வந்துட்டு ஆரி என்ன சொன்னார்னா அந்த சாரி அவர் ஏற்றுக்கிட்டா மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்துட்டு கொடுக்கல அதுக்கப்புறமா வந்துட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட் முழுக்க முழுக்க அப்படியே வந்துட்டு முடிஞ்சே போச்சு ஸோ நம்ம கமலஹாசன் சார் வந்துட்டு என்ட்ரி கொடுத்தாரு வந்த உடனே கண்டஸ்டன்ட் கிட்டே பேசினார் அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறமா குழாயடி சண்டை அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லைக்கே போயிட்டீங்க எல்லாரும் பதட்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ஆனால் தமிழகத்தில் இது வந்துட்டு ஒரு சாவக்கேடு இது சோக நிகழ்வும் கூட அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொன்னார் அதுக்கப்புறமா வந்துட்டு ரியோ எம்ஜிஆர் மாதிரி நடித்தாருன்னு சொல்லிட்டு ரியோவுக்கு வந்துட்டு கொஞ்சம் பாராட்ட கொடுத்தாரு ஸோ ரியோ எம்ஜிஆர் மாதிரி பேசிட்டு இருந்தது எல்லாமே வந்துட்டு அப்படியே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னவர் அப்படியே வந்துட்டு கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மாதிரியே நடந்துக்க போயிட்டாருங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்களை வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் வந்துட்டு இவரை வாழ்த்தினது எம்ஜிஆர் வந்துட்டு அந்த டைம்ல எவ்வளோ கெத்தாக இருந்தார் ஸோ மற்றவங்க பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஏங்கினது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்த பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் ஒரு முறை வந்துட்டு என்ன பண்ணிருக்காருனா இவருக்கு ஃபோன் பண்ணி என்னடா பாடத்துல வந்துட்டு இது ஒரு சினிமா தானே எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டினாராம் இதை கமலஹாசன் வந்துட்டு எம்ஜிஆர் பெருமையாக பெருமையா மீட் கிட்ட சொல்லிட்டாராம் அது வந்துட்டு கிசு மறுபடியும் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி திட்டினாராம் ஸோ இந்த விஷயத்தை ஷேர் பண்ணார் எம்ஆர் ராதா எதுக்காக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தோம்னு தெரியும் சொன்னார் பட் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எம்ஆர் ராதா எதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ப்ரோக்ராமில் எம்ஆர் ராதா இருக்கும்போது எம்ஜிஆர் திடீர்னு உள்ளே வந்தப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு பார்த்துக்க மாட்டாங்க பேசிக்க மாட்டாங்கன்னு நினச்சோம் பட் ஆனால் எம்ஜிஆர் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு எம்ஆர் ராதா கிட்டே வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிக்க எம்ஆர் ராதாவும் பேசி ஜாலியாக வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் ஸோ அளவுக்கு அவங்க வந்துட்டு அவ்வளோ பண்பா நடந்துக்கிட்டாங்க அதனால்தான் வந்துட்டு அவங்க அவ்வளோ பெரிய ஆளுங்களா ஆனாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு நம்ம கமலஹாசன் வந்து சொன்னார் அதே மாதிரி எம்ஆர்ராம் ராமதா மாதிரி நடித்த நம்ம அனிதாவையும் வந்துட்டு பாராட்டினாரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலாக அனிதா வந்துட்டு காரில் தூக்குனதே பாஸ் தான் அப்படின்றது ஒரு தரலனா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாலாவோட டைமிங் ஸோ பாலா எப்படி வந்துட்டு டைமிங்கை கெஸ்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னார் ஸோ பாலாவுக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக டிப்பும் கொடுத்தாரு நீங்கள் இந்த ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணாமல் விளையாடினா டாஸ்க்கோட ஸ்பிரிட்ட வந்துட்டு குறைக்காம இருந்தீங்கன்னா கெடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் மேன்மை தரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாரு அதே மாதிரி வந்துட்டு சுச்சியையும் கேட்டாரு சுச்சி வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார் நான் தான் வந்துட்டு அந்த டாஸ்க்கு அடித்தளம் போட்டது ஸோ என்னாலதான் வந்துட்டு அவங்க தப்பாயினாங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு டைமை பத்தி மறுபடியும் சோ விஸ்வரூபத்துல வந்துட்டு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டிராப் வந்துட்டு விழும் அதுல பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அந்த டிராப்பு விழுந்து அடுத்த டிராப் வரத்துக்கு பதினெட்டு செகண்ட் ஆகும் அந்த பதினெட்டு செகண்ட்ல வந்துட்டு அத்தனை பேர் அடிச்சு போடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு ஏஜென்ட் தான் அவரு அப்படின்னு சொல்றதுக்காக தான் அந்த சீனே நாங்க வச்சோம் அந்த டிராப்ல தண்ணி விழுற சீன் சோ அது வந்துட்டு பல பேருக்கு புரியல சோ இப்போ வந்துட்டு நான் சொல்கிறது கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கமலஹாசன் வந்துட்டு சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா வந்துட்டு யாரெல்லாம் பாலாக்கு அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆஜித்து ரமேஷ் ரம்யா ஸோ இவங்க மூணு பேருமே வந்துட்டு பாலாக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவர் டாஸ்க்கை மட்டும் ஒழுங்காக பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸாக இல்லாமல் கான்ஃபிடென்ஸாக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ ஆஜித்தும் வந்துட்டு இதே தான் சொல்கிறாரு ஸோ இவங்க எல்லாமே வந்துட்டு நம்ம பாலாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸை பற்றி வந்துட்டு பேசுகிறாரு ஸோ வெளிப்படையாக வந்துட்டு இந்த முறை வந்துட்டு இருந்துச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதையும் வந்துட்டு நம்ம பிக்பாஸ் வந்துட்டு கொளுத்தி போட்டு விட்டார் காதல் கண் கட்டுது மூஞ்சி மேக்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்துட்டு சொல்லி நாமினேஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா காதல் கண் கட்டுதோ இல்லையோ கோவம் வந்துட்டு காதை கிழிச்சிடுச்சு கோபம் காதை மறைச்சிருச்சு அப்படின்னு ரியோ வந்துட்டு குத்தி காட்டினாரு நம்மளுடைய கமலஹாசன் கோவப்பட்டது கூட பரவாயில்ல ஆனா அந்த கோபத்தை காட்டிய விதம் வந்துட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு வந்துட்டு நம்ம அர்ச்சனா அண்டு நம்மளுடைய ரியோ இருக்காங்கல்ல இவங்க ஐ மீன் நிஷா இருக்காங்கள அவங்க ரெண்டு பேருமே ஆமா சார் அவன் அந்த இடத்துல வந்துட்டு அப்படி கோவப்பட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சின்ன கேமு ஸோ இந்த கேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு போட்டியாளருமே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு ஃபோட்டோவை எடுக்கணும் ஸோ அதில் யார் ஃபோட்டோ இருக்கோ அவங்களுடைய ரகசியமான விஷயத்த வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு தான் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்துட்டு மற்றவங்களுடைய ரகசியம் தெரியலையா இல்லை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சாங்களா என்னன்னே புரியலைங்க ஆனால் யாருமே வந்துட்டு இன்னொருத்தவங்களுடைய ரகசியத்தை வந்துட்டு சொல்லவே இல்லை நார்மலாக வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே சொன்னாங்களே தவிர ஒருத்தரோட ரகசியம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லவே இல்லை ஸோ யாராவது ஒருத்தராவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் யாருமே வந்துட்டு எதுவுமே சொல்லலை முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு போட்டியாளர் இன்னொரு போட்டியாளரை பற்றின ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர யாருமே வந்துட்டு ரகசியத்தை சொல்லவே இல்லை அந்த டாஸ்க் வந்துட்டு ஊற்றிக்கிச்சு அப்படின்றது கமலஹாசனுக்கே தெரிஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறமா ஆட் பிரேக்கில் என்ன ஆச்சுன்னா பாலா வந்துட்டு ஆஜித்துக்கிட்டே கிட்ட சொல்றாரு நீ தான்டா கேப்டனே நீ ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஆர்டர் போடணும் நான் அதான் உங்ககிட்ட ஆரம்பத்தை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீ ஆர்டர் போட்டிருக்கணும் நீ ஏன் வந்து தேவை இல்லாமல் ரிக்வஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன் ரிக்வஸ்ட் ரிக்வஸ்ட் ரெண்டு மூணு வாட்டி மேலே சொன்னேன் அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு கிஞ்சிர மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாலா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த காதல் கண்ணை மறைக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டப்ப நம்ம ஆரி ப்ரோ வந்துட்டு கையை தூக்கிட்டாரு நான் தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆஜித் கேபி இவங்க ரெண்டு பேருமே பாத்ரூமில் போய் பேசிட்டு இருக்கும்போது ஆஜித் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் ஆர்டர் போடலையாம் ரிக்கொஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பாலா வந்துட்டு சொன்னாரு அப்படின்னு ஆஜித் சொல்ல அதுக்கு வந்துட்டு நம்ம கேபி என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு தேவையில்லாம அந்த இடத்துல வந்துட்டு அதை சொல்லி உங்ககிட்ட குத்தி காட்டுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேபி அந்த இடத்துல கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு பாலா அனிதா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆரி ப்ரோ எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணார் அவரும் வந்துட்டு லவ் மேட்ச் தானே அவர் எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி சொன்னார் அவர் என்கிட்டே வந்துட்டு கேட்டிருக்கலாம்ல தெளிவாக வந்துட்டு என்கிட்ட கேட்டு நானே வந்துட்டு சொல்லியிருப்பேன் லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அவரே எதுக்காக வந்துட்டு இது இது மாதிரி பண்ணார் லவ்வாக இல்லைன்னு அவருக்கு தெரியணும்னா என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும் இந்த மாதிரி அவர் சொல்லுவாள் நான் எதிர்பார்க்கலாம் அன்னைக்கு அவ்வளோ சண்டை வந்தப்ப கூட வந்துட்டு அவர் இதை பற்றி சொல்லவே இல்லை பத்தியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆரி ப்ரோவை பற்றி நம்மளுடைய பாலா வந்துட்டு அனிதா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் வந்தாங்க ஸோ ரகசியம் டாஸ்கில் வந்துட்டு ஏதாவது ரகசியம் வரும்னு பார்த்தா எதுவுமே வரல எல்லாருமே சேஃப் கேமாகவே ஆடிட்டிங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கமலஹாசனே வந்துட்டு சொல்லிட்டார் சரி இப்போ வேறு கேம் இல்லாட்லாம் ஷோரூமில் போயிட்டு ரெண்டு விஷயம் இருக்குது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அந்த ஷோரூமில் வந்துட்டு க்ளௌஸும் அட்டக்கத்தியும் வந்துச்சு ஸோ கிளவுஸ் வந்துட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டஃபான கண்டெஸ்டோ அவனுக்கு க்ளவுஸை கொடுங்க அட்டக்கத்தி வந்துட்டு யாரை குத்தினாலும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அதாவது அபாயம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்க அட்டைக்கத்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கமலஹாசன் சார் சொன்னாரு சோ இதுல யாருக்கு யாரெல்லாம் வந்துச்சு நான் சொல்லணும்னு பாத்தீங்களா ஓகே நான் கிளியராவே சொல்றேன் சனம் வந்துட்டு க்ளவுஸை ஆரிக்கும் அட்டைக்கத்தியை வந்துட்டு ஜித்தன் ரமேஷ்க்கும் கொடுத்தாங்க அனிதா வந்துட்டு க்ளவுஸை பாலாவுக்கும் அட்டைக்கத்தியை வந்துட்டு ரமேஷ்க்கும் கொடுத்தாங்க அர்ச்சனா க்ளவுஸை வந்துட்டு சயுக்தாவுக்கும் அட்டகத்திய நிஷாவுக்கும் கொடுத்தாங்க ரம்யா வந்துட்டு பாலாவுக்கு கிளவுஸும் நிஷாவுக்கு அட்டகத்தையும் கொடுத்தாங்க சம்யுக்தா பாலாவுக்கு வந்துட்டு கிளௌஸும் சுச்சிக்கு வந்துட்டு அட்டக்கத்தையும் கொடுத்தாங்க ஆஜித் பாலாவுக்கு வந்துட்டு கிளௌஸும் நிஷாவுக்கு வந்துட்டு அட்டக்கத்தையும் கொடுத்தாங்க சிவானி பாலாவுக்கு கிளவுஸும் நிஷாவுக்கு வந்துட்டு அட்டகத்தி கொடுத்தாங்க இதில் மேக்சிமம் மெம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலா தான் டஃப் ஆன கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப விதோ வினோதமாக இருக்கு ஸோ யாருமே வந்துட்டு நான் தான் டஃப்பான கண்டஸ்டன் சொல்லவே இல்லை ஸோ எல்லாமே வந்துட்டு பாலா தான் டஃப்பான கண்டஸ்டன் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்துட்டு பாலா தான் டஃப்பான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க ஸோ அட்டக்கத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வாங்கினது தான் ஸோ தான் வந்துட்டு யாருக்கும் அபாயமும் இல்லை அவங்களால யாருக்கும் எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ள நல்லா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இப்போ வரைக்கும் எந்த அந்த அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டு காட்டாமல் இருக்காங்க வேலை செய்யதை தவிர்த்துட்டோம் காமெடி பண்ணுறதை தவிர்த்துட்டோம் ஸோ இதனால அட்டைக்கத்தி வந்துட்டு அவங்களுக்கும் போச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோம் அர்ச்சனா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது ஸோ காபி சிவானி ஆஜித்து அப்புறமா வந்து நம்ம சனம் இவங்களுக்கெலாம் வந்துட்டு க்ளவுஸும் போல ஆட்டகத்தியும் போல ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃப் ஆடிட்டு மாறிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கமல் சார் சொல்கிறாரு ஆனால் சனம் என்ன கே கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஓட்டு போகிற விஷயத்த பற்றி சொன்னார் ஸோ ஓட்டு போடுறது எவ்வளோ பெரிய உரிமை உங்களுக்கான உரிமை ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கேட்டு வாங்கிக்கணும் உங்களுக்கு கொடுக்கப்படும் உரிமை ஸோ இப்போ வந்துட்டு வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறதுக்கான ஓட் லிஸ்ட்டு தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதில் உங்கள் பேர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்க சொல்லி நம்ம கமலஹாசன் அவர்கள் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வந்துச்சுல்ல ஸோ நாமினேஷனில் யாரெல்லாம் வந்துட்டு சேவ் செய்யப்படுவாங்க ஸோ யாரெல்லாம் வந்துட்டு மறைக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ யார் சேவ் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாமினேஷனில் இருக்க ஏழு பேருமே தனியாக உட்கார வச்சுட்டு அதில் வந்துட்டு அந்த க்ளவுஸ் இருக்குல்ல ஸோ ரெண்டு க்ளவுஸில் வந்துட்டு சேவ் செய்கிறவங்களோட பேர் இருக்கு ரெண்டு பேர் அதை வந்துட்டு முதல்ல ஒன்னே சனவை வச்சு ஓப்பன் பண்ண சொல்றாரு ஸோ சனம் ஓப்பன் பண்ணப்ப என்ன ஆகுதுன்னா ஆரி வந்துட்டு சேவ் செய்யப்படுறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்ததான் வந்துட்டு ஆஜித்தை வச்சு இன்னொன்று ஓப்பன் பண்றாரு அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரியோ வந்துட்டு சேவ் செய்யப்படுறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லி இன்னும் பொறுப்பு எங்கள் தலையில ஏற்றிட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி இன்னைக்கு எபிசோட வந்துட்டு முடிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரே ஒரு பேச்சு மட்டும்தான் தான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அடிப்பட்டுச்சு அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாலா 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 ஸோ மேலே தான் எல்லாமே டஃப் அப்படின்ற கொடுக்குறாங்க கமலஹாசன் அவர்களும் வந்துட்டு பாலா டாஸ்க்கை வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டா அவர் இன்னும் மேம்படுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப சொல்றாங்க தான் பின்னர் அப்படின்ற மாதிரி உள்ள இருக்க போட்டியாளர்களும் சரி கமலஹாசனும் சரி மறைமுகமாக சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மீது கொண்ட செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தெரியப்பட்ட